ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆரம்ஜேஎல் குக்கிங். இப்போ நம்ம இந்த பிளாகில் நாங்கள் பெரியபாளையம் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனோம், அதை பற்றி தான் ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம், ஒரு பிளாக் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பெரியபாளையம் என்ட்ரன்ஸ் கோயிலுக்குள்ளே போயிட்டோம். போயிட்டு அங்கே பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இப்போ நிறைய கடைகள் ஆகிடுச்சு, சூப்பராக கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணிட்டாங்க, நல்லா இருந்துச்சு கோயில் பார்க்குறதுக்கே. நானும் போயிட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு கோயிலுக்கு போயிட்டு. அங்கே அவ்வளோ கூட்டமும் இருந்தது, அன்றைக்கி ஃப்ரைடே சண்டேன்றதுனால கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து பொங்கல் வைக்கிற இடம்லாம் இப்போ நல்லாவே கட்டி சூப்பராக கட்டிட்டாங்க. இந்த இடத்துல பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து குட்டி குட்டி பாத்திரமாக எடுத்துகிட்டு போனதுனால அடுப்புக்குள்ளேயே போயிடுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா அதை கல்லெல்லாம் வச்சு எங்கள் அம்மா வந்து அழகாக பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கலும் வச்சாச்சு. வச்சு அங்கே வந்து விறகு தான், விறகு வச்சு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கலும் கொஞ்சம் சீக்கிரத்துலேயே பொங்கியும் வந்துருச்சு. நல்லாவே சிறப்பாகவே பொங்கல் வச்சோம்.
பொங்கல் ரெடியாகி முடிஞ்சோடனே நான் மாவிளக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். மாவிளக்கு பிடிச்சி நாங்கள் வந்து அங்கேயே அந்த பொங்கல் வச்சோம் இல்லையா, அந்த இடத்துலையே வந்து வெத்தலை பாக்கு பழம் பூ எல்லாம் வச்சு அங்கேயே வந்து பொங்கலை வந்து படைச்சிருவோம். இப்போல்லாம் எல்லோரும் உள்ளே எடுத்துகிட்டு போய் படைக்கிறாங்க போல், நாங்கள் வந்து அங்கேயே தான் படைப்போம் எப்போவுமே. அதே போல் இந்த ட்ரிப்பும் இங்கேயே வச்சு படைச்சிட்டோம். Thank you.
எல்லாம் பொங்கல் எல்லாம் வச்சு முடித்து கோழியெல்லாம் சுற்றி போட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் கடைசியாக சாமி பார்க்க உள்ளே போயிட்டுருக்கோம். நல்லா உடனே சிறப்பு தரிசனம் அம்பாவை பார்க்குறதுக்கு. உள்ளே வந்து ஃபோன் அலோட் கிடையாது, ஃபோன் ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்க முடியாது. அதனால் நான் வெளியில் பார்த்தது மட்டும்தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு சில கோயிலுக்கும் போனோம், அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வ்ளாகில். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். சிறப்பாக தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. அம்பாளை நல்லா சூப்பராக பார்த்தோம். பார்த்துட்டு வெளியில் வந்து அடுத்த ஊருக்கு சிறுவாபுரிக்கு போகலான்ட்டு கிளம்பிட்டோம். இப்போ அங்கேருந்து கொஞ்சம் தூரம்தான் சிறுவாபுரி. அங்கே சிறுவாபுரி முருகர் கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலான்னுட்டு நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். அன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப கூட்டம், டைம் ஆகிடுச்சு, ஆனால் கோயில் வந்து சாத்தலை. பரவாயில்ல, ஒரு மணிக்கு ஒன்றாயிடுச்சு நாங்கள் போகிறதுக்கு. அங்கே நல்லா சிறப்பான தரிசனம், அங்கேயே முருகரை வந்து அவ்வளோ சூப்பராக பார்த்தோம். ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு, ஆனால் நல்லாவே பார்த்துட்டு தான் வந்தோம். வெளியில் சூப்பராக இருந்தது. பாருங்கள், நீங்களும் சேர்ந்து முருகரை தரிசிங்க.